கூட்டத்துல தேவையே இல்லை. அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், ஒரு மனிதன் ஏதோ ஒரு காரணத்தினால் மரியாதைக்குரியவனாக ஆகிறான். எதனால ஆவான்? அவனுடைய எழுத்தால் மரியாதைக்குரியவன் ஆகிறான், அவனுடைய பேச்சினால் மரியாதைக்குரியவன் ஆகிறான், அவன் செஞ்ச தியாகத்தினால் மரியாதைக்குரியவனாக ஆகிறான், அவனுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பினால் மரியாதைக்குரியவன் ஆகிறான், அவன் தோற்றுவித்த ஒரு மதத்தினால் மரியாதைக்குரியவனாக ஆகிறான், அவன் தோற்றுவித்த ஒரு சங்கத்தினால் கட்சியினால் இயக்கத்தினால் மரியாதைக்குரியவனாக ஆகிறான். இப்படி மனிதன் மரியாதைக்குரியவனாக ஆகும் பொழுது அந்த மரியாதை ஒரே சீராக ஒரே நூல் பிடித்தது போல ஒரு கிராம் கூட கூடாமல் ஒரு கிராம் கூட குறையாமல் ஒரே மாதிரியாக இருக்குமா என்றால் உலகத்தில் எந்த தலைவனுக்கும் இருந்தது கிடையாது. மரியாதைங்கும் போது முதல்ல அப்படி லேசு மரியாதை, அப்புறம் என்ன செய்யும், இப்படி கையை கட்டி நிக்கிற மரியாதை. சாதாரண நம்மளோட பழகிருப்பான், நம்மளை அவனு ஒன்னா படிச்சிருப்போங்க, எம்எல்ஏ ஆனவன என்ன செய்யணும், கையை கட்டினதை எதிர்பார்ப்போம், மரியாதை கொடுப்போம், மந்திரி ஆயிருவான், காலில் விழுந்து மரியாதை. அவன் அதே ஆள் தான், அதே உடல் தான், அதே கேரக்டர் தான், ஆனா எம்எல்ஏ மந்திரியா போயிட்டார்ல, காலில் விழுவான், முதலமைச்சர் ஆயிருவாரு, காலை கழுவி குடிக்குவான், என்ன வேணாலும் செய்வோம் போயிருச்சா. அப்புறம் என்ன செய்வோம், அவரை வந்து அவர் இல்லாத சபைகள்ல எல்லாம் அவரை கடவுள் என்றும் அவர் என்றும் இவர் என்றும், சாதாரணமா ஜெயலலிதாவோ அல்லது கருணாநிதியோ அல்லது வாஜ்பாயோ அல்லது வந்து சோனியா காந்தியோ ஒரு வறட்சியான நேரத்தில் மதுரைக்கு வர்றாங்கன்னு வைங்க, ஒரு வறட்சியான காலம் வர்ற நேரம் பார்த்து மழை பெய்யுது வைங்க, உட்கார்ந்துக்கிற 50 பேர் பேசுவான், இந்த புண்ணியவான் கால் எடுத்து வச்ச உடனே குட்டோ கொட்டு வந்து மழை பொழியுது, என்ன பெரிய பவர், என்ன பெரிய தெய்வீக அம்சம் அப்படின்னு பேசுவோம். படிப்படியா டெவலப் ஆகுது, கடைசியா அவனை கடவுள் அளவுக்கு ஆக்கிடுது. அவன் செத்து போயிட்டான்னு வைங்க, அவனை ஒரு சிலை வடிவமாக்கி அவன் காலில் விழுந்து அதுக்கு மாலை மரியாதை செஞ்சு கடைசியா இப்படியே ஏராளமான கடவுள்கள் உண்டாகிற அளவுக்கு என்ன காரணம், ஒரு மனிதன் மேல வைக்கக்கூடிய மரியாதை ஒரே மாதிரியாக சீராக இருப்பதில்லை. இந்த நூற்றாண்டில் இருந்த மாதிரியான மரியாதை அடுத்த நூற்றாண்டில் இருக்காது, கூடும், அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் கூடும், அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் கூடும், கடைசியா உலகத்திலே உச்சமான மரியாதை கடவுள் இருக்குத, அதுல கொண்டு நிப்பாட்டிட்டு ஓஞ்சிருவான். இதை பாக்குறீங்களா இல்லையா, புத்தருக்கு என்ன நடந்துச்சு, புத்தர் யாரு, அன்பே சிவம் சொன்னாரு. புத்தர் யாரு, அன்புதான்டா சிவம், சிவம் ஒண்ணு இல்ல, கடவுள் ஒண்ணு இல்ல, அன்புதான் கடவுள், அவர் ஒரு கடவுள் மறுப்பாளர், கடவுளே இல்லைன்னு சொன்னார், யாரு, புத்தர் சொன்னார்ல. அவரை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன செய்யணும், அதையே சொல்லணும். ஆனா அவரை மதிப்பார்கள், எப்படி மதிப்பார்கள், அவரையே கடவுள் என்று மதிப்பார்கள். அவர் எதை இல்லை என்று சொன்னாரோ அதையே அவரை பாத்திரமாக்கி அவருக்கு கோவில் கட்டுவார்கள், அவரை சிலை வடிவில் வடிப்பார்கள், 600 அடி உயரத்திற்கெல்லாம் சிலை வடிப்பார்கள். அந்த ஹசன் சாகர் ஏரியில ஆந்திராவுல ஒரு 10 வருடத்திற்கு முன்னாடி இந்த புத்தரை பிரம்மாண்டமா செஞ்சு எடுத்துட்டு போனாங்க, அது கவுந்து கூட போனவன்லாம் காலியாகி போய் அது ஒரு கல்லுன்னு நிரூபிச்சிருச்சு. அதுக்கு பிறகு கிரேன வச்சு தூக்கிட்டு வந்து அதை நிலநடுத்தினாங்க. புத்தருடைய பல்லுன்னு சொல்லி அது எரும மாட்டு பல்ல, என்ன பல்லுன்னு தெரியல, இலங்கையில கண்டியில போனீங்கன்னா பல்லுக்கு கோவில், எது கோவில், புத்தருடைய பல்லம், அந்த பல்ல வச்சு பல்லுக்கு கோவில். அப்ப புத்தர் என்ன சொன்னாரு, கடவுள் இல்லைன்றாரு, அன்பு செலுத்து பாண்டாரு, அவர் என்னவாயிட்டாரு, கடவுள் ஆயிட்டாரா, அங்க கூட 2000 வருஷம் அவ்வளவு தூரத்துக்கு போக வேண்டிய இல்ல, இந்த இப்ப கிட்ட வருவோமே, நம்ம ஈவரா பெரியார் ஊர் ஊரா போய் கத்துனாரு, என்ன கத்துனாரு, அடையாண்டா கல்ல வணங்குறீங்க, மண்ணை வணங்குறீங்க, கழுது ஏண்டா அப்படி செய்றீங்க, பகுத்தறி வேணாமாடா, சிந்திக்க வேணாமாடா, கத்துனார்ல, எத்தனை நூற்றாண்டு போச்சு, ஒரு மூத்தா போய் 10 நூற்றாண்டு போச்சா, இல்ல 1 நூற்றாண்டு, மூத்தா போய் 1 நூற்றாண்டு ஆகல, நம்ம எல்லாம் பார்த்திருக்கிறோம் அவரை சின்ன பிள்ளையில, அந்த மாதிரி உள்ள ஒருத்தர் தான். அப்ப அந்த பெரியாருக்கு இன்றைக்கு எங்க பார்த்தாலும் சிலை, சும்மா சிலை ஒரு கலைப்பொருளா வைக்கல, அந்த சிலைக்கு மாலை,
கடவுள் கல்லுதானப்பா சரியாடுறது செஞ்சிருந்தாலே அது ஒரு கல்லா இல்லையா, அதுக்கு எந்த சக்தியும் இல்லையா, இருக்குதா ஒண்ணுமில்ல. அதுக்கு போய் நீ மாலைய போடுற விளங்குமா, அந்த கல்லு பெரியார் கல்லு நமக்கு வீரமணிய வந்து மாலை போட்டாரு விளங்குமா, விளங்காது. அல்லது இவர் வந்து நமக்கு மரியாதை மலர் வளையம் வச்சிட்டார் விளங்குமா, விளங்காது. அப்ப பெரியாருக்கு ஒரு சிலையை செய்து அவருக்கு கல்ல மரியாதை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த இவ்வளவு சீக்கிரத்தில் மாறி போச்சு. இல்லைன்றாரு அவர் கடவுள். நீங்க என்ன பாருங்க, ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு அவர் பெரிய மகானா இருந்ததாகவும், அது மாதிரி தோற்றம் இருக்கு பாருங்களேன், பெரிய சாமியாரா இருந்ததாகவும், அவர் பெரிய மதத்தை உண்டாக்குனதாகவும், அவர் சைவ சித்தாந்த கொள்கைகளை உலகத்துக்கு சொன்னதாகவும், பல சீடர்கள் இருந்ததாகவும் கதையை கட்டி அவருக்கு ஒரு பண்ணி வாங்கி இப்பவே அவர் ஆயிட்டாரா, இப்பவே கன்னியாகுமரி நிப்பாட்டியா சார், திருவள்ளுவரை பெரியார் ஆக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகணும், ஐயன் ஆயிட்டார் அவர் தான் ஐயன் திருவள்ளுவர். அதே மாதிரிதான் பெரியார் இருக்கிறாரு, சிறிய ஐயன் ஆயிரப்போறார் அவர், அவர் பெரிய ஐயன், அடுத்து சிறிய ஐயன் தந்தை பெரியார் சொல்லி நிப்பாட்டிட்டு போறாங்க. எதுக்கு இதை சொல்றேன் கேட்டா, இது மனிதனுடைய சுபாவம் இப்படித்தான் போகும். மனிதனுடைய இயல்பு என்னன்னு கேட்டா, இப்படியே தான் போய் கடைசியில வந்து மனுஷன் கடவுளாக்கிறாங்க. ஆனா நபிகள் நாயகத்தினுடைய காலம் என்ன, இப்ப வாழ்ந்தவரா, 50 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தவரா, 200 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தவரா, 500 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தவரா, 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தர், அவர் மீது இந்த சமுதாய மரியாதை வச்சுச்சு. மரியாதை வச்சா அந்த லிமிட் தான், அதுல இருந்து ஒரு இன்ச்சு கூடல, ஒரு இன்ச்சு குறையல. 1400 ஆண்டு கடந்த பிறகும் அவர் மேல வச்ச மரியாதையில எல் முனை குறைஞ்சிருக்குதா, இல்ல. போலி மரியாதை இல்ல, எப்படிப்பட்ட மரியாதை, உலகத்தில் எவனுடைய உள்ளத்திலையும் முஸ்லீம் உள்ளத்துல நபிகள் நாயகத்துக்கு இருக்கிற இடம் கிடையவே கிடையாது. முஸ்லீமுடைய உள்ளத்துல நபிகள் நாயகத்துக்கு எத்தனை இடம் தெரியுமா, அவனுடைய மனைவியை விட அவளுடைய கணவனை விட நபிகள் நாயகத்துக்கு முதலிடம், பெற்ற தாயை விட தந்தையை விட நபிகள் நாயகத்துக்கு முதலிடம், கூட பிறந்த அண்ணன் தம்பியை விட அவருக்கு முதலிடம், உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட எல்லாத்தையும் விட ஃபர்ஸ்ட் இடம் அவருக்கு தான். மனித சமுதாயத்தில் நமக்கு ரொம்ப நெருக்கம் யாருன்னு கேட்டா, ஒவ்வொரு முஸ்லீமும் சந்தேகம் இல்லாம சொல்லுவான், நபிகள் நாயகத்துக்கு. அவனுடைய அம்மாவை திட்டினா கூட பேசாம இருப்பான், நபிகள் நாயகத்தை அந்த முகமதை திட்டுனா அவனுக்கு கோபம் வருது. எப்படி பாதிப்புன்னு பாத்தியலா, யார திட்டினாலும் சும்மா இருக்கிறான், அவன் பொண்டாட்டியை திட்டினா கூட சும்மா இருப்பான், நபிகள் நாயகத்தை திட்டினா பொறுக்கிறானா, உசுர வேண்டாலும் கொடுப்பேன்னு பொங்கி எழுந்துறான். அவ்வளவுக்கு அன்பு இருக்குது. இவ்வளவு அன்பு இருந்தா அவன் என்ன செய்வான், ஒருத்தன் இந்த அன்பு பெரியார் மேல எவனுக்காவது இருந்தா என்ன செஞ்சிருப்பான், இந்த அன்பு கருணாநிதி மேல இருந்தா என்ன செஞ்சிருப்பான், இந்த கருணாநிதி மேல அன்பு வச்சிருக்கிறானே இந்த அன்பா, ரசூலுல்லா மேல நீங்க வச்சுக்கிறீங்களா அந்த அன்பா, இல்ல அதுல லட்சத்துல ஒண்ணு கூட இல்ல. இந்த அன்பு இல்லாம உலாட்டம் போடுறாங்களே, இந்த அளவுக்கு இந்த தலைவர்களை மேல சமுதாய அன்பு வச்சிருந்தா அதை சொல்லவே முடியாது. அவன் சிறுநீர் கழிச்சா கூட வாங்கி குடிப்பானு, அந்த அன்பு இருந்திருந்தா, இந்த அன்பு இருந்திருந்தா அங்க உடனே நின்றுப்பாய்வ. இவ்வளவு அன்பு வச்சுக்கிற நீ அந்த நபிகள் நாயகத்துக்கு செலவழிச்சியா, 14 நூற்றாண்டாச்சே